ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா குப்பத்து ராஜா. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது ஜிவி பிரகாஷ், பார்த்திபன், பல்வாக் லல்வாணி, அப்புறம் பூனம் பாஜ்வா, யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னாக்கா, கதையை பற்றி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. பட் ஆனால் படம் எப்படி இருக்குன்னாக்கா, பாபா பாஸ்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. அவர் ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் மாஸ்டர், இந்த படத்துக்கு ஃபஸ்ட் டைரக்ட் பண்ண வந்திருக்காரு. என்ன இருக்குது அப்படின்னா, குப்பத்து ராஜான்ற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு குப்பத்து ஏரியாவில் என்ன விஷயம் நடக்கும், ஒரு சென்னையில் ஒரு நார்த் மெட்ராஸ் மாதிரி ஏரியாவில் இருக்கிற விஷயங்கள் எப்படிலாம் இருக்கும், அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய அந்த ஸ்லாங் பேச்சு நடவடிக்கைகள், அவங்களோட அன்றாட வாழ்வு, ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் டீட்டெயிலிங்கும் இல்லாமல் பட் ஓரளவுக்கு நீட்டான டீட்டெயிலிங் கொடுத்து, அங்கே இருக்கிற சில கேரக்டர்ஸ், அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்போசிட் குரூப்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், இதை சுற்றி தான் படம் ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது படம் எப்படி இருக்குனா, ஓரளவுக்கு லைட்டாக அங்கங்கே ஏதோ அது சின்ன சின்ன டீட்டெயிலிங் கொடுக்குற மாதிரி லைட்டாக அப்படி காமிச்சிட்டே போகிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் சென்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் வந்தது. அதுக்கப்புறம் தான் படம் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அங்கே நடந்த சில விஷயங்கள், அதுக்கான தீர்வு எங்கே இருக்குது, ஸோ அது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஒரு விஷயத்தை ஜிவி பிரகாஷ் தேடுறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து படம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஹாஃப் விட கொஞ்சம் ரேசியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பாடல்கள் எப்படி இருந்தாக்கா, பாட்டுலாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆனால் மியூசிக் உண்மையிலே சொல்லணும், ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், ஸோ மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு சில அந்த ஹம்மிங் சாங்ஸ்லாம் வந்து கேட்கவே சூப்பராக இருந்துச்சு, லிரிக்ஸும் சரி ஜிவியோட வாய்ஸும் சரி. அதே போல் வந்து நடனம் நல்லாவே இருக்குது. முக்கியமாக ஹீரோயின் சொல்லணும், பல்வாக் லல்வாணி, அவங்க இப்போ தான் ஆக்சுவலாக வந்து தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு, நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த குப்பத்து ஸ்லாங் செம்ம செட் ஆகுது, அந்த ஃபேஸ் கட்டும் ஆக்டிங்கும் சரி அவ்வளோ சூப்பராக செட் ஆகுது. ஆனால் லிப்ஸிங் சின்ன சின்ன இடத்துல மிஸ்டேக்ஸாக இருக்குது. பூனம் பாஜ்வா ஏதோ யூஸ் பண்ண மாதிரி இல்லை அப்படி, பட் இருந்தாலும் வந்து சின்ன ஒரு கேரக்டர் அவங்களுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் படம் ஃபுல்லாகவே மேக்கப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தை போய் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, வந்து அதையும் இல்லை, ரொம்ப புதுசான கதையும் இல்லை. ஒரு சின்ன விஷயம், அவனுக்குள்ளே இருக்கிற நடக்கிற விஷயம், அவனை சுற்றி இருக்கிற விஷயம், அது எப்படி பில்ட் பண்ணியிருக்கு, அந்த பில்டுக்கு என்னென்ன காரணங்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி சென்டரில் கண்டிப்பாக இந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஏ சென்டரோ பி சென்டரோ ஓவர் டெக்னிக்கல் விஷயங்கள், டெக்னிக்கல் விஷயம்னு சொல்ல உடனே ஞாபகம் வருது, கேமரா ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யுது, கலரிங்காக இருக்கட்டும், அதேமாதிரி சில அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சில ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜி வந்து தாடியோட இருக்காரு, சில ஷார்ட்டில் வந்து தாடி இல்லாமல் இருக்காரு, சட் சட்டுன்னு ஒரு சடனாக மாறுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் லாஜிக் லூப்ஹோல்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் இன்னும் படம் கொஞ்சம் அந்த குறைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்த்திபன் ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்காக சில வசனங்கள் ரொம்ப பெருசாக பஞ்சஸ்லாம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் அந்த எல்லா சுற்றி இருக்க சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குட்டி போய் ஒருத்தன் வருவான் அவன், அப்புறம் வந்து ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் காமெடி பண்ணுவாங்க அவங்க வருவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அந்த ஸ்டார்டிங் படத்தோட ஆரம்பத்தில் வச்சு அந்த டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா போக போக கம்மியாயிடுச்சு. ஏன்னா போக போக ஜிவி பிரகாஷ் பார்த்திபன் இவங்களை மட்டுமே படம் ஃபோக்கஸ் ஆகிட்டதில் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதேமாதிரி யோகி பாபுவோட காமெடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடத்துல சிரிப்பு வரல, சில இடத்துல நல்லாவே சிரிப்பும் வருது. ஸோ இப்படி வந்து மிக்சரான விஷயங்கள் தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ நீங்களும் போயிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கும் மிக்சரான விஷயங்கள் தான் தோணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, ரொம்பவும் ஒரு சூப்பர் படம் அப்படின்னு தோணாது கண்டிப்பாக. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.